சிம்மராசி என்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு மிகச்சிறந்த நற்பலனை உங்களுக்கு அழைக்கப் போகின்றது நேரடியாகவே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது பூர்வ புண்ணியம் என்று சொல்வார்கள் பதவி பூர்வ புண்ணியானம் அப்படிப்பட்ட புண்ணியத்தினுடைய பலனை நீங்கள் இந்த ஆண்டிலே அடையப் போகிறீர்கள் தர்மம் தலை காக்கும் என்பார்கள் அப்படியாக நீங்கள் செய்த நல்ல வினைகள் இப்பிறவியிலோ முற்பிறவியிலோ செய்ததற்கு உண்டான பலன் இப்போது உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அப்படிப்பட்ட பலன் மூலமாகத்தான் நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்க முடியும் நற்புத்திர நற்புத்திரப்பேர் இருக்கின்றது திருமணமாகி புத்திரப்பேறு தடை கூடிய தம்பதிகளுக்கு இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே புத்திர பேர் கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமரங்கள் விலகும் ஜோதிட ரீதியாக நீங்கள் என்னென்ன குறைகள் இருக்கின்றது தோஷங்கள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு பரிகாரங்களை செய்து பலனை அடைய முடியும் அதன் மூலமாக மருத்துவ ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவம் பார்க்கப்படும் அப்படியாக புத்திர பேர் இருக்கின்றது அதே போல் தங்களுடைய சொந்த ஊர் பிறந்த ஊரிலிருந்து வெளி தேசங்களிலே சென்று வசிப்பவர்களும் கூட இந்த ஆண்டு தங்களுடைய பிறந்த மண்ணை சென்று அனுபவித்து விட்டு வர முடியும் பார்த்துவிட்டு வர முடியும் அங்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிக்க முடியும் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியும் நீங்கள் விரும்பிய நல்ல விஷயங்களை அடைய முடியும் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்குவது குறிப்பாக பதவி உயர்வுக்கு உண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு இருக்கின்றது பதவி உயர்வு அதுவும் கௌரவ பதவி போன்ற விஷயங்கள் இருக்கின்றது சுய தொழில் செய்யும் போதும் கூட எப்படிப்பட்ட போட்டியும் இப்போது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது தொழிலிலே நல்ல பெயரை நீங்கள் எடுக்க முடியும் எதுவெல்லாம் நீங்கள் விரும்பி போராடி முயற்சித்து கிடைக்கவில்லையோ அவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய நிலை வயதுக்கு ஏற்ப திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைப்பது திருமணம் நடப்பது திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேர் சொத்துக்களை வாங்குவது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவது ஆன்மீக ஈடுபாடு அதிகமாவது வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பது இப்படிப்பட்ட அனைத்து விதமான நியாயமான விருப்பங்களும் இந்த ஆண்டிலே நிறைவேறப் போகின்றது இந்த ஆண்டில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எதையும் சிந்தித்து அறிவுபூர்வமாக செய்ய வேண்டும் உள்ளுணர்வை மதிக்க வேண்டும் புத்திரர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி நல்ல போதனைகளை செய்து நல்வழிப்படுத்த வேண்டும் இவையெல்லாம் செய்தால் போதுமானது இந்த ஆண்டு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகின்றது இந்த ஆண்டிலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு மற்றும் மூன்று அதிர்ஷ்டமான நிறங்கள் நீலம் மற்றும் மஞ்சள்